நிம்மதி, வெற்றி, கல்வி, அம்மா, அறிவு எல்லாம் பியூட்டிஃபுல். உங்களுக்கு அந்தஸ்து மரியாதையும் செல்வத்தையும் நல்ல தைரியத்தையும் தான் தரப்போகுது. முயற்சித்தால் 200-300% கூட இந்த ஒரு மாதத்தில் ஜெயிக்க முடியும். உங்க வீட்டில் திருமண காரியங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா செய்ய முடியும். ஒரு கிரேட் லைஃப் அடையக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த நவம்பர் மாசத்துல இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்ல அலெக்சாண்டாங்கிற ரோடுடைய சைட்ல இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தொகுப்பு நவம்பர் மாசம் 2024 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு. எதற்காக இந்த வீடியோ தொகுப்பு அப்படின்னு கேட்டீங்க, இப்ப 7.5 கும்பராசிக்கு நடக்குது. ஜென்ரலா பிரிடிக்ஷன்ஸ் போடுறோம், ராகு கேது பேச்சு, குரு பேச்சு, சனி பேச்சுங்கிற பொழுது ஒரு அக்யூரட்டான ஒரு வழிகாட்டுதல் அதில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் மாசம் துல்லியமாக கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு மேசாரு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்தையும் எதுக்கும் ஒரு அஸ்ட்ராலஜியில் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு 200% உங்களுக்கு பயன் தரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தினசரி நான் பஞ்சாங்கம் பாக்குறேன், நிறைய பேருக்கு தினசரி பலனை எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஒரு அக்யூரசி இருக்கும். இப்ப பெரிய கிரகங்கள் ராகு கேது குரு சனி, சின்ன கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த பலனையும் உங்களுக்கு சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நண்பர்களே, வழக்கமா நான் உங்களுக்கு சொல்றதான், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க நண்பர்களே, எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஜோதிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னோட கண்டிப்பா உங்களால என்னை புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்றது தெளிவான ஜோதிட உரை. அடுத்தது சித்தாந்தம், கடவுள் வழிபாட்டு முறை எல்லாம் அப்சல்யூட்லி. இப்போ கடவுளை என்னால் உணர முடியும். கடவுள் எந்த சென்ஸ்ல எப்படி இருக்கிறார்னு என்னால் சொல்ல முடியும். அதான் தியான வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கடவுளையே நேரடியாக உணர முடியும், நம்மளால வெற்றி அடைய முடியும். அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஒரே வருடத்தில் 5 வருட வாழ்க்கையை அடைய முடியும். 5-15 மடங்கு நீங்கள் வெற்றி அடைய முடியும். தெரிஞ்சு வச்சிருக்கேன், புரிஞ்சு வச்சிருக்கேன், எல்லாமே வாழ்வியல் தத்துவம். ஒவ்வொரு மணி நேரத்தையும் நான் கரெக்டா எடுத்துட்டு போறேன். காலையில் தூங்கி எழுந்திருச்சிருந்து நான் நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்ரி அவர் நான் செதுக்கிக்கிட்டே போறேன். அது அடுத்தவங்களுக்கும் சொல்லி தரேன். தொடர்ந்து என்னோட டிராவல் பண்றது உங்களுக்கு வெற்றியும் வாழ்க்கையினுடைய புரிதலும் அதிகமா கிடைக்கிற நம்பர்களே. ஃபைன், இப்போ பலன்களை போறேன். நவம்பர் மாசம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஜென்ரலா ஒரு ராசி பலன் சொல்லும் போதுங்க, அந்த ராசியை பத்தி 5வது வீட்டு கதவி 9வது வீட்டு கதவி தான் மெயினா பாக்கணும். அப்போ ராசி சனி தன் சொந்த வீட்டுல ஆட்சி, அதான் 7.5 சனி ராகு நட்சத்திரத்துல. ராகு வந்து 2வது வீட்டுல, சனி நட்சத்திரத்துல நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். நவம்பர் 15 வரைக்கும் வக்கரம், அதன் பிறகு வக்கர நிவர்த்தி, கொஞ்சம் 7.5 சனி பேசத்தான் செய்யும். ஆனால் ராகு நட்சத்திரத்தில் 7.5 சனிங்கிறது நீங்க கவலையப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்தஸ்து மரியாதையும் செல்வத்தையும் நல்ல தைரியத்தையும் தான் தரப்போகுது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புதனும் சுக்கனும் 5வது வீட்டுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதி. அவன் எங்க இருக்கான்னு கேட்டீங்க, உங்களுக்கு 10வது வீட்டில் தொழிற்சாலத்து புதன் சுக்கன் சேர்க்கை மகளிர் யோகம். அது மூலம் லாபஸ்தானத்தை சுக்கரன் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் ஆக்சுவலி. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் 4 சுகஸ்தானாதி சுக்கரனும் லாபஸ்தான குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் அருமை, புதன் அருமை, சனி ஓரளவுக்கு ஃபைன், ராகு எக்ஸ்ட்ராடினரி, செவ்வாய் 6வது வீட்டில் நீசம், அது வந்து விபரீய ராஜயோகம். 9வது வீட்டில் செவ்வாய் நீசம் கொஞ்சோடு தவறு, 8வது வீட்டில் கேது கொஞ்சோடு தவறு. அப்போ மொத்த பலன் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய உடம்பு ஒரு 5-10% சஃபர் ஆகலாம், கவலைப்படாதீங்க. 6வது வீட்டில் செவ்வாய் நீசம் அடையறதுனால நோயை நீக்கிக் கொள்ளலாம், துன்பத்திலிருந்து வெளியே வரலாம். அது வந்து உங்களால் உங்களுடைய உடம்பையும் மனசை உங்கள் கட்டுக்குள்ளாக வைத்துக்கொண்டு வெற்றியடைய செய்ய முடியும். அதனால உடம்புக்கும் மனசுக்கும் இந்த 7.5 சனியை தொட்டு பயப்படாதீங்க. அடுத்த பாயிண்ட், 2வது வீட்டில் இருக்கிற ராகு செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கோடீஸ்வர வாழ்க்கை தரும். நண்டுக்குரிய குரு 4வது வீட்டில் இருக்கிற தவறு, ஆனால் 4வது சுக்கரனோட பரிவர்த்தனை யோகம் பெறதுனால சந்தோஷம், நிம்மதி, வெற்றி, கல்வி, அம்மா, அறிவு எல்லாம் பியூட்டிஃபுல். பெயர் புகழ் மரியாதை குழந்தைங்க நன்றாக வர்றாங்க. கடனை கவலையும் ஒழிக்கலாம், போட்டியில ஜெயிக்கலாம், புதிதாக கடன் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் கடனை வாங்கலாம், அவுட்ரைட்டா வாங்கலாம், பெருத்த வெற்றி நோக்கி பயணத்துக்குள்ளார போகலாம். நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்கன்னா இது கரெக்டான மாதம் நவம்பர் மாதம். இருந்தாலும் கூட ஜாதகத்தை போய் பாருங்க. இந்த ஜாதகத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னா மட்டும் ரிஸ்க் எடுங்க, இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. சம்டைம்ஸ் நான் சொல்ற பலன் 80% சொல்றேன். இதே ஜாதகத்தோட ஒத்து போச்சுன்னா இது 400-500% பேசிடும். ஜாதகத்தோட ஒத்து போலினா இது 30-40-50% தான் பேசும். ஆகவே ஜாதகத்தை பார்த்துட்டு பலனோட போங்க. ஜாதகத்துல 50% ஜெயிக்கலாம்னா கூட முயற்சித்தால் 200-300% கூட இந்த ஒரு மாதத்தில் ஜெயிக்க முடியும். பியூட்டிஃபுல்லான காலம், பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். மற்றபடி சுபகாரியங்கள், சுபவிருத்தி, இப்ப குருபலனே இல்ல, ஆனா திருமணம் செய்ய முடியும். உங்க வீட்டுல திருமண காரியங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா செய்ய முடியும். அது உங்களுக்கோ, உங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கோ, உங்களுடைய குழந்தைகளுக்கோ அருமை. சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அருமை. ஒரு கடனை அழிக்க துன்பத்திலிருந்து வெளியே வர அருமை. நண்பர்களோட கூட்டாளியோட மிக அருமை. ஆயுள் விருத்தி அருமை. அறிவு பக்காவா பேசும், பகுத்தறிவு அருமையா பேசும். இருந்தாலும் 9வது வீட்டில் சூரியன் நீசம், கவலையே படாதீங்க. ஏன்னா 9வது கதை சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வந்தா 7வது தேதியிலிருந்து 7வது தேதி வரைக்கும் 10வது வீட்டில் மகாலட்சுமி யோகம் லவ்லி. அப்ப அறிவு ஜெயிக்குது. தொழிலை பத்தி பேச வரும்பொழுது தொழிலும் தொழிலாவும் கொடி கட்டி பார்க்க போறீங்க. அதுக்கு ஒரு அருமையான டாக்டிக்கல் கைடன்ஸ் எங்கிட்ட இருந்து உங்களுக்கு என்றைக்குமே கிடைச்சிட்டே இருக்கும். நான் எப்பொழுதும் சொல்றதான், ஒரு பியூட்டிஃபுல்லான மெடிடேஷனை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறேன். 30-40 நாட்களுக்குள்ள
குள்ள அந்த கிளாஸே முடிஞ்சிருது. 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை 1 மணி நேரம் வீடியோ கால் பேசுவோம். அத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் ஒரு 10 கால் வரைக்கும். கடைசி ஒரு 3 நாட்கள் அதாவது 10 கால் 3 நாளைக்கு ஒரு ட்ரூப் 2 நாளைக்கு ஒரு ட்ரூப் பேசற பொழுது ஒரு 20 25 நாள் ஆயிடும். இந்த மாதத்தினுடைய கடைசியில ஒரு 3 நாட்கள்ல ஒரு 2 நாள் நேரடியாக மீட் பண்றோம் 1-to-1. ஆனா ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டாம். வாழ்க்கையின் ரகசியத்தை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். கடவுள் எந்த நுனியில் இருக்காரு எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சு போயிடும். ஒரே வருடத்தில் 5-to-15 மடங்கு ஜெயிக்கலாம், பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். ஒரு 3-to-4 மாதத்துல 100 மடங்கு 200 மடங்கு மன உறுதி மன தெளிவும் அடையலாம். பெரிய வெற்றியை நோக்கி பயணத்துல நான் உங்களை புஷ் பண்ணிருப்பேன். ஒரே வருடத்துல பெரிய சாதனை செய்யலாம். அது ஒரே மாதத்துல நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஈவன் 3 நாள்ல நீங்க அதை பத்தின தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸ்ட்ராடரியா நீங்க ப்ராஃபிட் அடையணும்னா எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் எதுனா அந்த தொழிலுக்கு நீங்க போடக்கூடிய ஒரு முதலீடு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா ஐம் ஃபைன், ஐம் ஒன் ஆஃப் த பார்ட்னர் டு யூ. 10% பார்ட்னர்ஷிப் எனக்கு கொடுங்க லாபத்துல. உங்களுடைய வெற்றியில 5-to-15 மடங்கு ஜெயிக்கும் பட்சத்துல எளிதாக உங்களுடைய பெரிய ட்ராக்ல என்னால உங்களை கொண்டு சேர்த்த முடியும். இதை ஏன் சொல்றேன்னா லாபஸ்தானத்தில் சுக்கரன் பெருத்த லாபம் பெருத்த வெற்றி பெருத்த வாழ்க்கை காத்துட்டு இருக்குது. அது தொழிலே காத்துட்டு இருக்குது, லாபத்திலையும் காத்துட்டு இருக்குது, பர்சனல் லைஃப்லயும் காத்துட்டு இருக்குது, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் காத்துட்டு இருக்குது. இடம் மாறுறீங்க, சூழ்நிலை மாறுறீங்க, பழக்க வழக்கம் மாறுறீங்க, ஒரு கிரேட் லைஃப் அடையக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த நவம்பர் மாசத்துல இருக்கு. பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான நவம்பர் மாதம் இது. ஏழரை சனியை அப்படியே தடுத்து நிறுத்தக்கூடிய நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்துல ஏழரை சனியுடைய அறிகுறியே உங்களுக்கு இருக்காது, பயப்படாதீங்க. 12 வீட்டில் சந்திரன் வரும்போது லைட்டா தோல்வியடையலாம். அஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது லைட்டா தோல்வி அடையலாம். 12 வீட்டில் சந்திரங்கிறது 2.5 நாள், அஷ்டமத்தில் சந்திராஷ்டமங்கிறது 2.5 நாள், 4 நாள். அதோடு பெருசா தவறு செய்யாது. காரணம் கும்பராசிக்கு சந்திரன் 6 வீட்டு கதவி கெட்டவன். ஆகவே இந்த 30 நாட்களுமே நன்றாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாதகத்தை எடுத்து போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க, ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. தசா புத்தி அந்தரம் வானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கம்பைன் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ரீச் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ட்ராலஜில டைரக்ஷன் வேணும் உங்களுக்கு தர்றேன். அல்லது ஒரே ஒரு இடத்துல 5-to-15 மடங்கு இலக்கை நோக்கி பயணம் தேவைன்னா உங்களை அதை நோக்கி புஷ் பண்றேன். அது நோய் அந்த பாதையில் உங்களை கொண்டுட்டு போயிடுறேன். வீடியோ ரெக்கார்டபிள், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் எவ்வளவு தெளிவா இருக்கேன், எவ்வளவு துல்லியமா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். வெற்றி அடைய வைக்க போறேன். பாருங்க, ஜோஹர் பருவில ஒரு சென்டர் கிரியேட் பண்றோம், ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட். மலேசியா பார்டர்ல சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஆரிஜின் கிரியேட் பண்றோம். ஹீராட்டர் ஐ கேன் பி மென்டர், என்னுடைய பெயரையே குரு விஜயராதன் மாத்த போறேன். ஆல்ரெடி ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். கிரேட் லைஃபுக்கு நான் டிராவல் பண்றேன். வாங்க எல்லாரும் டிராவல் பண்ணுவோம். நன்றி அம்பங்களே.